ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வியாம். இந்த உலகத்தில் நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்கிற தகவல்கள் நிறையவே இருந்துக்கிட்டு தான் இருக்க செய்யுது. மருத்துவத்துறையில் நம்மளை அப்படி ஆச்சரியப்படுத்த வைக்கிற ஒரு தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்குரிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த மருந்து மற்றும் விலை உயர்ந்த மருத்துவ சிகிச்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜால்சென்ஸ்மா அப்படின்ற இந்த மருந்தை பற்றின ஒரு தகவலையும், இது எந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஜால்சென்ஸ்மா அப்படின்ற இந்த மருந்தை அவாக்சிஸ் நவார்டின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதோட விலையை கேட்டால் நீங்களே உண்மையாக ஆடி போயிடுவீங்க. இந்த ஒரு மெடிசனோட டோஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.125 மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட இந்திய மதிப்புக்கு 7,62,72,500 ரூபாய். அடே என்னடா நீ 7 கோடின்னா சொல்கிற, அப்படி என்னடா இந்த மருந்தில் இருக்குன்னு கேட்குறீங்களா? வாங்க அதையும் பார்த்துடலாம். இந்த மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை எடுத்துக்கிட்டால் ஒரு முறை சிகிச்சையிலேயே அந்த நோயை குணப்படுத்திடலான்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க இந்த மருந்து இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இந்த மருந்து அப்படி என்னடா சிகிச்சைக்கு பயன்படுதுன்னு கேட்கலாம். இந்த சிகிச்சைக்கு பெயர் தாங்க நியூ ஜீன் தெரப்பின்னு சொல்லப்படுற புதிய மரபணு சிகிச்சை. கூட்டாட்சி உணவு மற்றும் மருந்து நிர்வாகம், அதாவது ஃபெடரல் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுற நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மரபணு சிகிச்சையை முக்கியமாக யாருக்கு பண்ணுவாங்கன்னா, பிறக்கும் போதே சில மாற்றங்களோட பிறக்கும் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தான் இந்த சிகிச்சையை முக்கியமாக ப்ரொவைட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஒரு முறை சிகிச்சையின் மூலமாகவே உயிரை காப்பாற்றியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிகிச்சையின் விலையும் சற்று அதிகமாக தான் இருக்கிறது. இந்த சிகிச்சைக்கான ஒரு வருட பணம் மட்டும் 4,25,000 டாலர்ஸ். இதை நீங்கள் இந்தியன் ரூபீஸுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த பணத்தை ஒரு தவணையாகவும் கட்டலான்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா 5 வருடத்துக்குள் கட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு மனப்பணி சிகிச்சைக்காக 700 மெம்பர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நவார்டின்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனி நடத்திய ஆய்வில் 30 குழந்தைகள் ஒவ்வொரு மாதமும் இந்த நோயோடு பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு சிகிச்சைக்கான விலை மிகவும் அதிர்ச்சியை தருகிறதுன்னு நியூயார்க்கில் இருக்கிற மெமோரியல் ஸ்லோன் சொல்லப்படுற புற்றுநோயை பற்றி படிக்கும் பீட்டர்பர்க் கூறுகிறார். முக்கியமாக இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தன்னோட 2வது பிறந்தநாளை கடந்து வாழ மாட்டார்கள் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். அந்த நோயாளிகளில் ஒருவர் தான் 3 வயது குழந்தையான டொனோவான் வெய்ஸ் கார்பர். இவர் கொலம்பஸை சேர்ந்தவர். இதுவரைக்கும் இந்த ஒரு சிகிச்சைக்கான மருத்துவத்தில் 36 பேரை குணமடைய வைத்துள்ளார்களாம். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்குரிய வீடியோ. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் வேறு தகவல்கள் வேண்டும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம விஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும்.